Hello friends, welcome to Reshu Pregnancy Tips Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கர்ப்பமா இருக்கும்போது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா weight வந்து கணிசமா increase ஆயிட்டே இருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான அளவுக்கு weight வந்து gain இருக்கு அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ அத வந்து நாம நிறைய problems வரும் நமக்கே தெரியும். அத வந்து எப்படி வந்து குறைக்கலாம்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் தான் வந்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரெக்னண்டா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாம இருக்கிற weight ல இருந்து ஒரு 9 ல இருந்து 15-16 கிலோஸ் வரைக்கும் நமக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். அந்த மாதிரி weight gain வந்து ரொம்ப நல்லதுதான். weight gain இருந்தாதான் பேபி வந்து நல்லா வந்து ஊட்டச்சத்தோட இருப்பாங்க. பிளஸ் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இது வந்து டாக்டர் எனக்கு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பிரெக்னன்சி அந்த டைம் ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அப்போ வந்து நாம என்ன weight இருக்கோம் அதை பொறுத்து தான் நமக்கு கெயின் ஆகக்கூடிய weight. ஆல்ரெடி நம்ம வந்து ஓவர் weightல இருந்தோம் அப்படின்னா பிரெக்னன்சி முடியும் போது நமக்கு வந்து 7-8 கிலோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அண்டர் weightல இருந்தோம் அப்படின்னா 15-16 அந்த மாதிரி கிலோஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். சோ இதுதான் வந்து கான்செப்ட். சோ அப்படி இருக்கும்போது பிரெக்னன்சி டைம்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஏன்னா நிறைய வந்து வாமிட் இருக்கும். சோ சாப்பாடும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இன்டேக் ஆயிட்டு இருக்கும். சோ முதல் ட்ரைமஸ்டர்ல நமக்கு weight வந்து போறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. பட் இரண்டாவது ட்ரைமஸ்டர்னு சொல்லக்கூடிய 4, 5, 6 மாதங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாமிட் எல்லாமே குறைஞ்சிரும். நல்லா வந்து சாப்பிடலாம். சாப்பிடுற உணர்வு வந்து அதிகரிச்சு தான் இருக்கும். சோ அதனால நம்ம வந்து நிறைய வந்து சாப்பிடலாம். ஆனா தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பேபி வந்து பிறக்கக்கூடிய காலகட்டம் 7, 8, 9 மாதங்கள். சோ 9வது மாதத்துல தான் பேபி பிறக்கும். அந்த மாதிரியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது வரைக்கும் weight வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாட்டியுமே அந்த 7, 8, 9 மாதங்கள்ல நிறைய வந்து weight போடும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் ஸ்டார்ட் ஆகி அந்த 6 மாதங்கள் வரைக்கும் weight வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல கடகடன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய weight வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அந்த மாதிரி அதிகமா வந்து weight வந்து ஏறக்கூடாது. வாரமே வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ ஏறிட்டு இருக்கும். அப்படிலாம் ஏறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு weight வந்து கெயின் ஆகணும். சோ அந்த மாதிரி லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல weight வந்து உங்களுக்கு ஓவரா போடுது, அதாவது உங்களுக்கு தேவையான அளவை விட எக்ஸ்ட்ரா வந்து weight போடுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை வந்து கவனத்துல எடுத்து பாத்துக்கணும். அதுக்கான டிப்ஸ் தான் வந்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய சாப்பாடு. பிரெக்னெண்டா இருக்கும்போது உனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, சோ ரெண்டு பேருக்கு சேர்த்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்க சத்துக்கள் தான் பேபிக்கு வந்து போகுது. சோ நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணுமே தவிர அதிகப்படியான உணவுகளை சாப்பிடக்கூடாது. நான் சொன்னது போலயே ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர் ஓகே தான், பட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட அளவு வந்து நம்ம பாத்துக்கணும். ரொம்ப அதிகப்படியான அளவுக்கு கார்போஹைட்ரேட் சாப்பிடறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, சுகர் வரத்துக்கும் காரணமாயிடும். சோ அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகள், மாவு பொருட்கள், இட்லி தோசைலாம் ரொம்ப அதிகப்படியா பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 இட்லி சாப்பிடுறது அந்த மாதிரி ரொம்ப அதிகமான அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அது ஃபேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாப்பாட்டோட அளவு வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கூடாது. தேவைக்கு தான் சாப்பிடணும். ஒரே டைம் வந்து நீங்க அதிகப்படியான சாப்பாடு போட்டு சாப்பிட்றதை விட கொஞ்சம் கொஞ்சமா 5 வேளையா 6 வேளையா பிரிச்சு ஒரு ஒரு இட்லியா இல்ல 2-2 இட்லியா நீங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காலையில 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுங்க. 11 மணிக்கு பசிச்சுன்னா ஏதாவது ஜூஸோ இல்ல வெஜிடபிள்ஸோ ஏதாவது பாயில் பண்ணி சாப்பிடுங்க. பயிர் வகைகள் சாப்பிடுங்க, இல்லனா ஒரு இட்லி ஒரு பயிர் வகை ஒரு முட்டை அந்த மாதிரி கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். சோ ஒரே டைம்ல ஹியூஜா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சூப்பு சாலட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா வெவிச்சது தான் சாப்பிடணும். சாலட் சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் வேண்டாம், செரிக்காது. சோ வெவிச்சு காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி சத்து அதிகரிக்கும். அதனால கர்ப்பப்பையில பனிக்குடத்துல தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். வெயிட்டும் வந்து கரெக்டா வந்து குறையறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அடுத்த முக்கியமான டிப்ஸ் வாட்டர். தண்ணி வந்து போதுமான அளவுக்கு குடிங்க. ரொம்ப மூட்டை மூட்டை தண்ணி குடிக்க வேண்டாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு 2-3 லிட்டர்ஸ் வந்து நீங்க உங்க வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தண்ணி வந்து குடிங்க. டாக்டர்கிட்ட வந்து ரொம்ப வெயிட் அதிகமாகுதுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்க பனிக்கூட தண்ணி, உங்க ஹைட்டு, வெயிட்டு, பேபியோட வளர்ச்சி இது எல்லாத்தையும் பொறுத்து டயட் சார்ட் மாதிரி போட்டு கூட வாங்கிக்கலாம். நீங்க எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கேட்டு சார்ட் வாங்கி அதுபடி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் வெயிட் ரொம்ப ஏறுதுங்கிறப்ப கவனம் செலுத்துறது முக்கியம். அடுத்து வந்து புரோட்டீன் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. புரோட்டீன் தான் பேபிக்கு வந்து பேஸே. சோ குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ் பண்றவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் தான் சாப்பிட சொல்றாங்க. புரோட்டீன் சாப்பிடும்போது வெயிட் வந்து கண்டிப்பா குறையும். குறையும் மீன்ஸ் கரெக்டா வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். சோ வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு பிளஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணும்போது வெயிட் லாஸ் வந்து இருக்கும். அதனால புரத சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடுங்க. எக் எல்லாம் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது 3 weight இருக்கக்கூடிய பொருட்கள் அவாய்டுங்கிறத விட குறைச்சிக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரிசி. அரிசி சாப்பிடக்கூடாது கிடையாது. அரிசிய சத்துக்கள் எல்லாம் இருக்கு. தேவைக்கு அதிகமா சாப்பிடும்போது ப்ராப்ளம் ஆகும். சோ கார்போஹைட்ரேட்டு. அடுத்து வந்து சுகர். சுகர் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி சாப்பிடுறது நல்லது. அடுத்து சால்ட்டு.
இது மூணையுமே குறைக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வெயிட் வந்து சரியான அளவுல மெயின்டைன் ஆகும். ஃபுல்லா அவாய்ட் பண்ணாதீங்க, அதுல சில சத்துக்களும் இருக்கு. சோ வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, கம்மி பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அடுத்து டின்ல அரைக்கப்பட்ட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கும்போது கிராவிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாக்கெட் சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க. எண்ணெயில பொரிச்சது வறுத்தது இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடாதீங்க. உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணுச்சு, இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து ஆசையா இருக்குன்னா அதை நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது பேபிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு சிப்ஸ் சாப்பிட்டுக்கோங்க, ஒரு பஜ்ஜி சாப்பிடுங்க, ஃபினிஷ். அதுக்கப்புறம் எகெயின் எகெயின் இன்னும் ஆசைக்குன்னு நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகும். சோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய பெண்கள் செய்யற விஷயங்கள் என்னன்னா ஒரு 4-5 மாதங்களுக்கு மேலேயே 5 மாதம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறமா பேபி நல்லா வளர்ந்துருவாங்க. 6-7 மாதங்களுக்கு மேல நல்லாவே வந்து பேபி க்ரோ ஆகிடுவாங்க. அப்போ வந்து உடல் உழைப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறது, அதிகப்படியா ஃபுட் வந்து இன்டேக் பண்றது, உடல் உழைப்பு கம்மியா இருக்கிறது, இதனாலதான் நமக்கு வந்து வெயிட் வந்து போடுது. அதனால கண்டிப்பா நீங்க உடல் உழைப்பு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நல்ல வேலை பாருங்க, குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் நீங்க செய்யுங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் பண்ணுங்க. பிரெக்னென்ட் லேடிஸ் உங்களுக்கு ஏதாவது கேசஸ் ஆல வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் கண்டிஷன் இருக்கு, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, அதர்வைஸ் நீங்க வேலைகள்லாம் செய்யலாம். அப்படி செய்யறது மூலமா கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும், கண்டிப்பா வெயிட் வந்து சரியான அளவுல மெயின்டைன் ஆகும். நைட்டு வந்து தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே உங்க டின்னரை வந்து பினிஷ் பண்ணிருங்க. அது வந்து ரொம்ப நல்லது. சாப்பிடுற வரைக்கும் சாரி தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸா வந்து தூங்குங்க. மெயினா ஒரு விஷயம், பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்கவங்க பழைய சாதம் சாப்பிடக்கூடாது, அது வந்து பேபியை வந்து ஊற வச்சிரும்னு சொல்லுவாங்க. சோ வந்து வெயிட் வந்து கண்டிப்பா போடும். அதே போக பகல்ல வந்து தூங்குறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 7 மாதத்துக்கு மேல பகல்ல வந்து டெய்லி ரொட்டீனா சாப்பிட்டோன்னு தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்ட உடனே உட்காராதீங்க, கொஞ்சம் நடந்து கொடுங்க, இதுவே வந்து போதும். சுகர் லெவல்ஸ் இது எல்லாமே கரெக்டா பாத்துக்கோங்க. டாக்டர் கொடுக்குற ஃபோலிக் ஆக்சைடு அப்புறம் இரும்பு மாத்திரை, இரும்பு சத்து மாத்திரை, கால்சியம், அயன் அது எல்லாமே வந்து கரெக்டா வந்து எடுத்துக்கோங்க. வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பேபியோட வெயிட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து உங்க ஃபுட் ஹேபிட்ஸ மாத்திக்கோங்க. நொறுக்கு திணிகள், ஜங்க் ஃபுட்டு, சோடா, டின் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையான பொருட்கள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ரைஸ், அதுக்கப்புறம் கிரீன் ஐட்டம்ஸ், கிரீனா இருக்கக்கூடியது காய்கறிகள், கீரை, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட், இந்த மாதிரி எல்லாமே கலர்ஃபுல்லா உங்க பிளேட் இருக்க மாதிரி பார்த்து சாப்பிடுங்க. சிம்பிளான விஷயங்கள் தான், பட் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா பிரெக்னென்ட் டைம்ல நம்ம ஹெவியா எக்ஸசைஸ், ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. ஜாக்கிங், வாக்கிங் இதெல்லாம் ரொம்ப தூரம் போறது, அதெல்லாம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஸோ ஹெல்த்தியான முறையில தான் நீங்க உங்க வெயிட்டை வந்து பாத்துக்கணும். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகிருக்கும் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது பண்ணும். 9 மந்த்துக்கு அப்புறம் டயட் சார்ட்ல என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். பகல்ல அதே மாதிரி தூங்க கூடாது, அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. என்ன வீடியோ வேணாலும் டவுட் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணா ஷேர் பண்ணுங்க. நன்றி.